திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். உலகத்திலே இன்றைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் முன்னேற்றம் அடைந்து நல்ல ஒரு தகவல் தொடர்பை உலக அளவிலே உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு வகையிலே அது நன்மையான பல காரியங்களை செய்தாலும் தற்போதுள்ள காலகட்டங்களிலே செல்போனிற்கு குழந்தைகள் அடிமையாகி வருவது ஒரு வேதனையான காரியமாக காணப்படுகிறது. ஒரு காலகட்டத்திலே செல்போன் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது உலகம் முழுவதிலும் இருந்து அதற்கு அதிகப்படியான வரவேற்பு காணப்பட்டது. குறிப்பாக உலகத்தில் எந்த இடத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷிக்கும் தங்களுடைய தகவலை பகிர்ந்து கொள்ளவும் துரிதமாக தங்களுடைய தகவல்களை தெரிவிக்கவும் அது அதிக பயன்பாட்டை கொண்டு வந்தாலும் கூட தற்போதுள்ள காலகட்டத்திலே அது நிமித்தமாக உண்டாயிருக்கிற கால சீரழிவு என்று சொல்லப்படுகிற கலாச்சார சீரழிவு என்று சொல்லப்படுகிற ஒரு பாதிப்பு தேசத்தில் அதிகரித்து வருகிறதை எண்ணி அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக குழந்தைகள் இந்த செல்போனிலே ஆன்லைன் கேமிற்கு அடிமையாகி வருகிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்கிறது. என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள 15 வயதை நிரம்பிய சிறுவன் ஒருவன், அல்வார் என்று சொல்லப்படுகிற பகுதியை சேர்ந்த அவன், தொடர்ந்து ஆன்லைன் கேமிற்கு அடிமையாகி ஒவ்வொரு நாளும் 15 மணி நேரம் அவன் விளையாடுவதாக கருதப்படுகிறது, சொல்லப்படுகிறது. பெற்றோர் எவ்வளவோ கண்டித்தும் அதிலிருந்து அவன் வெளியே வர முடியாதபடிக்கு அது நிமித்தமாக மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறான். மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அவனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் ஒரு அதிர்ச்சியான காரியமாக இருந்துள்ளது. எப்பொழுதும் ஃபயர் ஃபயர் கில் என்கிற செய்கைகளை உபயோகித்து அந்த வார்த்தைகளை உபயோகித்திருக்கிறான். ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கேம்ஸுக்கு அவன் அடிமையாகி தொடர்ந்து அதை விளையாடினது நிமித்தமாக இப்படிப்பட்ட மன ரீதியான பாதிப்பு அவனுக்குள் உண்டாயிருக்கிறது என்றும் சொல்லி யாரை பார்த்தாலும் சுடுவது போல அவர்களை வைத்து அவர்களை நோக்கி துப்பாக்கி வைத்து சுடுவதைப் போல செய்கைகளை காண்பிப்பது அவனுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. மட்டுமல்ல, என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, வெப்சீரிஸ் என்று சொல்லப்படுகிற அதனுடைய ஆய்வின் அடிப்படையிலே அமேசான் என்கிற நிறுவனத்தினுடைய அதனுடைய ஆய்வின் அடிப்படையிலே ஒரு காரியம் வெளியிடப்பட்டிருக்கிறது. பெண்கள் ஆண்களை காட்டிலும் அதிகப்படியாக ஆன்லைன் கேமிற்கு அடிமையாக இருக்கிறார்கள், கேம் விளையாடுவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் என்றும், சுமார் 11.2 மணி நேரத்துக்கு அதிகமாக பெண்கள் ஆன்லைன் கேமிற்கு அடிமையாகி விளையாடுவதாகவும், அதே போல ஆண்கள் 10 மணி நேரத்திற்கு மேலாக விளையாடுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே இதை பார்க்கும் பொழுது தொடர்ந்து இப்படிப்பட்ட நவீன தொழில்நுட்பங்கள் அதிகப்படியான பாதிப்பையும் அழிவினையும் கொண்டு வரக்கூடியதையும் நாம் பார்த்து அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது தேசத்தில் தேசங்களில் எழுப்புதலை கொண்டு வருவதற்கும் தேவனுடைய சுவிசேஷம் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கும் அதிக காரணியாக காணப்படுவதும் இன்றைக்கு ஊடகங்கள் தான். ஆனாலும் இன்றைக்கு தீமையாக அதையும் பயன்படுத்தி அநேகரை அதற்கு அடிமைப்படுத்தி அநேகரை பாவத்திற்குட்படுத்தி அழிவுக்கு நேராக திருப்ப சாத்தானும் அதனை பயன்படுத்தி வருகிறான் என்பது ஒரு உண்மையுள்ள காரியம், யாரும் மறுக்க முடியாத காரியம். ஆகவே அன்பு தேவடைய பிள்ளைகளே, குறிப்பாக இன்றைக்கு நாம் குழந்தைகளுக்காக ஜெபிக்கப் போகிறோம். அநேகம் 1000 குழந்தைகள் இன்றைக்கு செல்போனுக்கு அடிமையாகி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை விடுவிக்க கருத்தாய் ஜெபிக்கப் போகிறோம். இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுவர்கள் மன ரீதியாக அதிலிருந்து அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வர கர்த்தர் அவர்கள் கிருபை செய்ய நல்ல ஆலோசனை கொடுக்கப்பட நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே தேசங்களிலே
ஆண்டவரே, ஆன்லைன் கேமிற்கு அடிமையாகி பாதிக்கப்பட்ட ஆண்டவரே சிறுவர்கள் அதிகரித்து வருகிறதை எண்ணி நாங்கள் வேதனையோடு அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த கொரோனா காலத்திலே சிறு பிள்ளைகள் அதிகப்படியாக ஆன்லைனிலே கல்வியை கற்றார்கள். அதுவே ஆண்டவரே அவர்கள் ஆன்லைன் மூலமாக கேம் விளையாடுவதற்கும் பழகிக் கொள்வதற்கும் அதிகப்படியாக செல்போன் பயன்படுத்துவதற்கும் உட்படுத்தப்பட்டார்கள் என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் சுவாமி. ஆனாலும் தகப்பனே, ஆண்டவரே, நல்ல காரியங்களுக்காக, நன்மையான காரியங்களுக்காக செல்போன் பயன்படுத்தப்பட ஆண்டவரே அது உபயோகிக்கப்படுத்தப்பட, அதே போல பிள்ளைகள் எவ்வளவு நேரம் செல்போனை பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த ஆண்டவரே ஞானத்தை விழிப்புணர்வை பெற்றோர் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதற்கு பிள்ளைகளும் கீழ்ப்படிய கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, யாரேனும் பிள்ளைகள் குழந்தைகள் இந்த செல்போனுக்கு அடிமையாகி இருந்தால், ஆன்லைன் கேமுக்கு அடிமையாகி இருந்தால் அதிலிருந்து அவர்கள் வெளியே வர உதவி செய்யுங்கப்பா. சிறு பிள்ளைகளை செல்போனுக்கும் ஆன்லைன் கேமிற்கும் அடிமைப்படுத்தி அவர்களை மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்க தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரமான வலைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபாசமான படங்கள் ஆண்டவரே தகப்பனே இன்னும் வலைதளங்களில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாது இருக்கிற குழந்தைகளை வெளியே வரும்படியாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய சிந்தையை, இருதயத்தை, நினைவுகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே எந்தெந்த குழந்தையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்படட்டும் ஆண்டவரே. நீங்க அவர்களுக்கு தேவையான ஆலோசனையை பெற்றோர் வழியாக, மருத்துவர் வழியாக, ஆசிரியர் வழியாக கொடுத்து அவர்களை வெளியே வர உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த ராஜஸ்தான் பாதிக்கப்பட்ட அந்த 15 வயது சிறுவன் போல எந்த குழந்தையும் பாதிக்கப்படக்கூடாது. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.